வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி டாக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பம் ஆனதுக்கப்புறம் எந்தெந்த மந்த்து கட்டாயமாக போய் டாக்டர்கிட்ட செக் பண்ண வேண்டிய மாதங்கள், யார் யாரெல்லாம் ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வராங்க, அவங்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய அபாய அறிகுறிகள் என்னென்ன, அதாவது வார்னிங் சைன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு 28 நாட்களுக்கு ஒரு முறை வருகின்ற மாதவிடாய் சுழற்சி வரவில்லை அப்படின்னாலோ, அதற்கு அதிகமான நாட்கள் தள்ளி போனாலோ நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எல்லாருமே யூபிடி கார்டு, அதாவது யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு கார்டு மூலிமா வீட்டிலேயே வந்து பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டேவே போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஏன் கண்டிப்பாக போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் பாசிட்டிவ் தான் காமிக்கும், மோலார் ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் பாசிட்டிவ் தான் காமிக்கும். அதாவது மோலார் ப்ரெக்னன்சி அப்படின்னா முத்து பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னா குழந்தை, அதாவது கரு வந்து யூட்ரஸில் இல்லாமல் வேறு ஏதாவது பார்ட்டில், அதாவது ஓவரிலேயோ சினைப்பையிலையோ ஃபெல்லோப்பியன் டியூப்லேயோ இருந்தாலும் யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் பாசிட்டிவ் தான் காமிக்கும். இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நார்மலாக யூட்ரஸில் தான் குழந்தை தங்கியிருக்கு, அதாவது கரு தங்கியிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கண்டிப்பாக போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 7 மந்த்ஸ், 1வது மாதத்துலேருந்து 7வது மாதம் வர மாதத்துக்கு ஒரு டைம் போய் கன்சல்ட் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. 8th to 9th மந்த்து, அதாவது 8வது மாதத்துலேருந்து 9வது மாதம் வரைக்கும் 15 days once நம்ம போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9th மந்த்லேருந்து டில் டெலிவரி, அந்த காலத்தில் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிக்கல் நிறைந்த கர்ப்பிணிகள், அதாவது ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேட்டகரியில் நம்ம ஏஜ் வைஸாவோ அல்லது வெயிட் வைஸாவோ அல்லது டிசீஸ் கண்டிஷன் ரிலேட்டடாகவோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் ரிலேட்டடாக எது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 40 கிலோவுக்கும் குறைவாக உள்ள கர்ப்பிணி பெண்கள், அதாவது நார்மலாக நமக்கு இந்த கர்ப்ப காலத்தில் 9 மாதங்கள் + 1 வீக் இதுதான் வந்து கர்ப்ப காலம்னு சொல்லுவோம். இந்த கர்ப்ப காலத்தில் 10 to 12 கிலோ வரைக்கும் நமக்கு நார்மலாக எடை அதிகரிச்சிருக்கணும், அப்போ தான் நம்மளால் ஒரு ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுக்க முடியும். அவங்களோட எடையும், அதாவது அந்த குழந்தையோட எடையும் 2.5 to 3 kg வந்து நார்மலாக இருக்கும். தாயோட எடையே 40 கிலோக்கும் கம்மியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பர்த் வெயிட், அதாவது அந்த குழந்தையோட எடை வந்து குறைவான எடையுடைய குழந்தையாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அபாஷனாக கரு கலைந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீ டேர்ம் பேபின்னு சொல்லுவாங்க, ப்ரீ டேர்மாகவே குழந்தை வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈடிடின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிறக்காமல் அதற்கு முன்னதாகவே பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டு, அதாவது 145 cm குறைவாக உள்ள கர்ப்பிணி பெண்கள், இவங்களும் இதே மாதிரியான ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வராங்க. இந்த 145 cm குறைவாக உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொலாங்டு லேபர், அதாவது ப்ரொலாங்டு ஆகிட்டே இருக்கும், லேபர் வந்து ப்ராசஸ் வந்து ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஃபலோ பெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷன் அப்படின்ற கண்டிஷனால், அதாவது சிபிடின்னு சொல்லுவாங்க இதை, இது அவங்களோட பெல்விஸ் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும், அந்த குழந்தையோட தலையும் அந்த பெல்விஸ் அவுட்லெட்டும் வந்து போதுமான இடம் வந்து வெளிவர்ற குழந்தையோட தலை வந்து வெளியில் வர்றதுக்கு போதுமான இடம் இருக்காது, இதனால் வந்து ப்ரொலாங்டு லேபர் ஆகும். இந்த ப்ரொலாங்டு லேபர் ஆகுறனால தாயோட உயிருக்கும் கொஞ்சம் ஹை ரிஸ்க் தான், அதே மாதிரி குழந்தையும் வந்து மெக்கோனியம் ஆஸ்பிரேட் ஆயிரும், மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேட்டகரியில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயதுக்கும் குறைவாக உள்ள முதல் கர்ப்பிணி, இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனீமியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்னொன்று ப்ரீ டேர்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்னொன்று பிபிஹெச்னு சொல்லுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ், ரத்தப்போக்கு வந்து அதிகமான அளவு ஆஃப்டர் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது.
இவங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான கஷ்டம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஃபீட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளும் அந்த 18 வயதுக்கு கீழ் உள்ள முதல் கர்ப்பிணிக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 வயதுக்கு மேற்பட்ட முதல் கர்ப்பிணி. அதாவது 35 வயதுக்கு மேலே நீங்கள் கர்ப்பம் ஆனீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் சிண்ட்ரோம். இது வந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய மரபணு ரிலேட்டடான இல்லை பிரச்சனை. இது வந்து குழந்தைக்கு வரும். தாய்மார்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன். அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வந்து இந்த கர்ப்ப காலத்தில் நார்மலாக இல்லாமல் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிடிஎம்னு சொல்லுவாங்க, இந்த கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெலிட்டஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கர்ப்ப காலத்தில் சர்க்கரையோட அளவு, ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால் பேபியோட வெயிட்டும் அதிகமாக இருக்கும், 4 கேஜிக்கு மேலே அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டெலிவரி ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். நெக்ஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அல்லது அதற்கு மேற்பட்ட பிரசவம் ஆன தாய்மார்கள். அவங்களுக்கு சர்விக்ஸ் வந்து ஈஸியாகவே ஓப்பன் ஆயிரும், வித்தின் 1/2 hour அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகியே முடிஞ்சிடும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனீமியா வரலாம், அதாவது இரத்த சோகை, பிஐஹெச் ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் வரலாம், பிபிஹெச்னு சொல்லுவாங்க போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் வரலாம், அதிகமான ரத்தப்போக்கு ஏற்படலாம், ப்ரிசிபிடேட்டட் லேபர், அதாவது அவங்களுக்கு வந்து வலி வந்து உடனே வந்து டெலிவரி ஆகிற மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம். நெக்ஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகள் அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைங்களை கேரி பண்ணுறவங்க, ட்வின்ஸு, ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஒரே பிரசவத்தில் 3-2 குழந்தைகள் உண்டாயிருக்கிறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏபிஹெச்னு சொல்லுவாங்க ஆன்டிபார்ட்டம் ஹெமரேஜ், அதாவது இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படுற அந்த உதிரப்போக்கு, ரத்தப்போக்கு வந்து ஏற்பட்டவங்களும், அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி கருச்சிதைவு, அபார்ஷன் ஆனவங்களும் ரொம்ப சேஃபாக இருக்கணும். வேறு யார் இந்த கேட்டகரியில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இறந்து பிறந்திருந்தா, இதுக்கு முன்னாடி குழந்தை இறந்து பிறந்திருந்தாலோ அல்லது பிறந்த உடனே இறந்திருந்தாலோ அவங்க எல்லாருமே இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரியில் தான் வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது டிசீஸ் கண்டிஷன், அதாவது அவங்களுக்கு இருதய சம்மந்தப்பட்டதோ அல்லது ஹார்ட் டிசீஸோ அல்லது சிறுநீரக பிரச்சனையோ, லங்ஸில் பிரச்சனையோ, லிவரில் பிரச்சனையோ இருந்தது அப்படின்னாலுமே அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். அவங்களும் இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரியில் தான் வராங்க. நெக்ஸ்ட்டு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன். அதாவது இந்த கண்டிஷனில் நமக்கு கர்ப்ப காலத்தில் அவங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலை விட அதிகமாகலாம். இப்படி அதிகமானுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நெக்ஸ்ட்டு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகமான காய்ச்சல், மஞ்சள் காமாலை, கர்ப்ப கால சர்க்கரை நோய், அதாவது கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாயிரும். இரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து அதிகமானுச்சு அப்படின்னா கர்ப்ப கால சர்க்கரை நோய்னு அர்த்தம். அவங்களும் இந்த கேட்டகரியில் தான் வராங்க. இது வந்து அதிகமான அளவு ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருந்தாலோ அல்லது கம்மியான அளவு ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருந்தாலோ அதுவும் ஹை ரிஸ்க் கேட்டகரியில் தான் வரும். இதுக்கு முன்னாடி உள்ள பிரசவத்தில் ஏதாவது சிக்கல் இருந்தது அப்படின்னா, அதாவது ப்ரொலாங்டு லேபராக இருந்தாலோ அல்லாட்டி பிளாசண்டா வந்து விட்டு ஏதாவது உள்ளே தங்கியிருந்தாலோ அல்லது பிரசவத்துக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கு, தொச்சு, அதாவது இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தாலோ அவங்க வந்து இந்த சிக்கல் இருந்த கர்ப்பிணிகள் அப்படின்ற கேட்டகரியில் வராங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே மாதத்தில் 2 கிலோவுக்கும் மேலே அதிகமாக எடை அதிகரித்தாலோ அவங்களும் இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரியில் தான் வருவாங்க. கர்ப்ப காலத்தில் தாய்க்கு ஏற்படக்கூடிய அபாய அறிகுறிகள், அதாவது வார்னிங் சைன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். பிறப்புறுப்பில் ஏதாவது ரத்தம் ஒழுகுதல், அதாவது ஏபிஹெச்னு சொல்லுவாங்க ஆன்டிபார்ட்டம் ஹெமரேஜ், இந்த டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ளீடிங் ஆனாலோ அல்லது குழந்தையோட அசைவு இல்லாமல் இருந்தாலோ நம்ம கண்டிப்பாக அதை வந்து உடனே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணும். வாந்தி, தலைவலி, தலை சுற்றல், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பார்வை மங்குதல், முகம் கை கால்களில் வீக்கம் இருந்தாலோ அல்லது அவங்களுக்கு பார்வை மங்கி இருந்தாலோ கண்டிப்பாக போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிறப்புறுப்பில் ஏதாவது ரத்தம் ஒழுகுதாலோ அல்லது குழந்தை அசைவு இல்லாமல் இருந்தாலோ இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா,
இரத்த சோகை ரொம்ப சிவியராக அனிமிக்காக இருந்தாலோ, மூச்சு விடுதலை ஏதாவது சிரமம் இருந்தாலோ நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணும். டெலிவரி ஆனதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ப்ளீடிங் இருந்தாலோ, அல்லது அந்த டெலிவரி ஆன இடத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தாலோ, பிறப்புறுப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தாலோ, அல்லது அந்த இடத்துல வலி அதிகமாக இருந்திருந்தாலோ நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணும். தாய்மார்களோட மனநிலைகள் வந்து மாற்றங்கள் ஏற்படலாம். இது 1 வீக்கில் வந்து சரியாயிரும். அதுக்கு மேலே நீடிச்சன்னா கண்டிப்பாக போய் நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணும். இந்த வீடியோ எந்த கர்ப்பிணிகளையும் பயப்படுறதுக்காக சொல்ல வரல, ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்ல வரேன். இது மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால நம்ம குறிப்பிட்ட டேட்க்கு முன்னாடியே போய் அட்மிஷன் ஆகிறதும், அதுக்கு முன்னாடியே நம்ம சேஃபாக எல்லாம் ப்ரிப்பேராக எடுத்து வச்சுக்கிறதும் அவசியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமா அடிக்கடி நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வர்றதை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். தேங்க்யூ.